சட்ட மசோதா குறித்து தமிழக ஆளுநர் பேசியது தொடர்பாக திமுக மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்சனிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த குடிமை பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பேசும்போது இந்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்தால் அது வந்து நிராகரிக்கப்பட்டதா அர்த்தம் சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது? ஆக்சுவலாக வந்து அவர் அது அப்படி கிடப்பில் போட்டால் வித்தல்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி இல்லைங்க. வித்தல்னா அதுக்கு செப்பரேட்டாக அவர் எழுதணும். அவர் ஏன் வித்தல் பண்ணார்னு வந்து ஒரு ஸ்பீக்கிங் இது மாதிரி அவர் சொல்லி அதை குறிப்பு எழுதி அதை வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஆகவே நான் சும்மா வந்து ஃபைலை பார்க்க மாட்டேன், நான் ஓரமாக கபோர்டில் எடுத்து வச்சுடுவேன். அதனால் நீங்களாக புரிஞ்சுக்கணும், இது வித்தல்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டியூஷனை தவறாக இன்டர்பிரேட் பண்ணுறாருன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுவும் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய குரூப் ஒன் சர்வீஸஸ் எழுதக்கூடிய மாணவர்களிடையே இவர் வந்து இந்த மாதிரி கலந்து விளையாடுவது, அதுவும் தவறான அரசியல் இன்டர்பிரிட்டேஷன் சொல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தில் இப்போ ஃபாரின் பண்ட் அதிகமாக இருந்தது, 100% வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஆயிரக்கணக்கான விட்னஸை விசாரிச்சிருக்காங்க, 1500 டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸு இன்க்ளூடிங் சிபிஐ அஃபீஷியல்ஸும் இந்த சிங்கிள் ஜட்ஜ் கமிஷன், அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் வந்து 3 ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டது. அதே போல் ஸ்டெர்லைட் அஃபீஷியல்ஸும் விசாரித்தாங்க. இவருக்கு இவர் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தது, இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கெலாம் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த கருத்தை தெரிவிக்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் வந்து இந்த கமிஷன் முன்னாடி நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷன் முன்னாடி ஏன் நீங்கள் வந்து அதை தெரிவிக்கல? அப்போ நீங்கள் யாரை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க, யாரை வந்து காப்பாற்ற பார்க்குறீங்க, ஏன் இந்த எவிடன்ஸ் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸை நீங்கள் கொண்டு வரல? அதுவும் இது போன கவர்மெண்ட்டில் வந்து நடந்த சம்பவம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு உண்மையில் லா அபைடிங் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் நேரடியாகவோ இல்லை யார் மூலியமாவது அனுப்பியிருக்கணும். ஆன்லைன் சம்பந்தமான அந்த விளையாட்டு பில் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? அவரே சொல்கிறாரு, அதுதான் ஆர்டிக்கல் 200 சொல்லுது. இது மட்டும் கிளியராக சொல்கிறாரு அவர். ஸோ அட்லீஸ்ட் இது இந்த விஷயத்துக்காவது அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆகவே அவர் வந்து அவர் புரிதல் வந்து இந்த விஷயத்துக்கு பொறுத்த மாட்டில் நிச்சயமாக வந்து 2வதோடு அனுப்புனா அவருக்கு வந்து எந்த வித இதுவும் கிடையாது, அவர் நிச்சயமாக அப்ரூவல் கொடுத்தா ஆகணும். பல்வேறு விஷயங்கள் குறித்து அரசியல் சாசன விஷயங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் ரமேஷ்.